ஓம் சாந்தி. எல்லோரும் குஷி குஷியாக இருக்கிறீங்களா? 14/6/2024 இன்றைக்கி பாப்தாதா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, பாபா உங்களுக்கு அப்பாவாகவும் டீச்சராகவும் சத்குருவாகவும் இருக்கிறாரு அப்படிங்கிறத நிரந்தரமாக நினைவு பண்ணிகிட்டே இருங்க. இதுதான் மன்மனாபாவன்றார். அப்பாவாகி அன்பை கொடுக்குறார், டீச்சராகி பாடத்தை நடத்துகிறார், சத்குருவாகி கூடவே அழைச்சிட்டு போகிறார். ஸோ மூன்று உறவிலும் எப்போவுமே உங்கள் கூடவே இருக்கிறார் அப்படிங்கிற நினைவில் இருக்கிறது தான் மன்மனாபவ. கேள்வி: மாயையுடைய தூசி உங்கள் கண்ணில் பட்ட உடனே, இல்லை கண்ணில் தூசி விழுந்தோடனே என்ன பண்ணுவோம்? கண்ணை மூடிக்குவோம். அதேமாதிரி மாயையுடைய தூசி கண்ணில் பட்டவொடனே என்ன பண்ணிடுறீங்க? படிப்பில் இருந்து கண்ணை மூடிடுறீங்க, அதாவது படிப்பை நிறுத்திடுறீங்க, முரளி படிக்கிறத நிறுத்திடுறீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? கடவுள் நடத்துகிறாருன்றதை மறந்துடுறீங்கன்னு தானே அர்த்தம். கடவுள் நடத்துகிறாருன்னு ஞாபகம் இருந்தால் நீங்கள் நிறுத்துவீங்களா? இப்போ மாயையுடைய பவர் பாருங்கள். நான் கடவுளுடைய மாணவன்றதே ஒரு செகண்ட் மறக்க வச்சு சாதாரணமானவனாக உங்களை நடந்துக்க வச்சுக்கிது பாருங்கள். ஸோ பாபாவுடைய சொந்த குழந்தைங்க பாபாவுடைய படிப்பை படிக்கிறது இல்லைன்றது எவ்வளோ பெரிய ஆச்சரியம். இல்லை பாபாவுடைய குழந்தையே அவருடைய படிப்பை படிக்கலைன்றது சாதாரண விஷயமா? இந்த ஞானம் சாதாரண ஞானமாக இது? இந்த ஞானம் எப்படிப்பட்டதுன்னா, இதை நீங்கள் கரெக்டாக எடுத்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே நடனம் ஆடிக்கிட்டே இருப்பீங்க, நடராஜர் மாதிரி நிரந்தரமாக. அந்த மாதிரி ஞானம் இது. இதையே படிக்கிறத நிறுத்துறீங்கன்னா என்ன சொல்கிறது? ஸோ மாயையுடைய பிரபாவம் சாதாரண விஷயம் கிடையாது, இப்படிப்பட்ட படிப்பையே படிக்க வச்சிடுது. ஸோ படிக்கிறதே நிறுத்திடுது. ஸோ படிக்கிறத நிறுத்துறதுன்னா என்ன அர்த்தம்? ஆப்சண்ட் ஆகுறீங்கன்னு அர்த்தம். ஸோ ஆப்சண்ட்டை ப்ரெசண்ட் ஆகிறதுக்கு உங்களுக்கு மார்க் இருக்குது. இது இல்லாமல் படித்தா உங்களுக்கு ரொம்ப நன்மையும் இருக்குது. ஸோ அப்போ ரெண்டுமே நீங்கள் இழந்துடுறீங்க. அதனால் கவனமாக இருங்கள். ஓம் சாந்தி. ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைங்களுக்கு புரிய வைக்கிறார். யாருக்கு சரியாக புரியலையோ அவங்களுக்கு விளக்கமும் கொடுக்கிறார். சிலர் ரொம்ப புத்திசாலிகளாக இருக்கிறாங்க. பாபா ரொம்ப ரொம்ப அற்புதமானவர்னு நமக்கு தெரியும். ஸோ இங்கே உட்காந்துட்டு இருக்கும் பொழுது இந்த எல்லையற்ற தந்தை நமக்கு எல்லையற்ற ஆசிரியராகி எல்லையற்ற பாடத்தை சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறாருன்னு உள்ளுக்குள்ளே நம்ம புரிஞ்சிக்கிறோம் இல்லையா? அவர் பேசுகிறது ஒன்று ஒன்றும் நம்மை தேவதையாக்கக்கூடிய ஞானம் அப்படிங்கிறது மனதுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கணும். எல்லையற்ற ஞானத்தை கொடுக்கிறார். சிருஷ்டியுடைய முதல் இடைக்கடை பற்றிய ரகசியங்களை சொல்கிறார். மாணவர்களுடைய புத்தியில் இது எப்பவுமே இருக்கணும். ஏன்னா இங்கே படிப்பே என்னது? சிருஷ்டியுடைய முதலிடை கடை தான். அப்புறம் ஆத்மா பரமாத்மா பற்றிய அறிமுகம். அவர் கண்டிப்பாக நம்மை அவர் கூடவே அழைச்சிட்டும் போயிடுவார் இல்லையா? கடைசியில் என்னாகும்? நம்மை கூடவே அழைச்சிட்டு போயிடுவார். ஏன்னா இது பழைய அழுக்கான உலகம். கண்டிப்பாக இங்கேருந்து குழந்தைங்களை அழைச்சிட்டு போகணும் அப்படின்னு பாபாவுக்கு தெரிஞ்சிருக்குது. எங்கே அழைச்சிட்டு போகிறது? வீட்டுக்கு, பரந்தாம வீட்டுக்கு. உதாரணத்துக்கு ஒரு கன்னி பெண்ணுக்கு திருமணம் ஆகுது அப்படின்னா அந்த மணமகன் வீட்டார் வந்து அவளை அவங்க வீட்டுக்கு அழைச்சிட்டு போவாங்க. அதேமாதிரி நாம் இங்கே உட்காந்துட்டுருக்குறோம். நம்மை பாபா மணப்பெண்ணாக அலங்காரப்படுத்துகிறார். தெய்வீக குணங்களினால் ஞானத்தை கொடுத்து அலங்காரப்படுத்தி பரந்தாம வீட்டுக்கு அழைச்சிட்டு போகிறார்.
ஸோ இங்கே உட்காந்துட்டு இருந்தால் கூட குழந்தைங்களுக்குள்ள நம்முடைய எல்லையற்ற தந்தை தான் இந்த எல்லையற்ற ஞானத்தை கொடுத்துட்டு இருக்கிறாருன்றது வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கும், மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கும் இல்லையா? அது மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கணும், ஓடலைன்னா மாயை என்டர் ஆகிடும், அதை புரிஞ்சுக்கணும் இல்லை. இது மாயின் உலகம், மாயையுடைய கழுத்தை வெட்டுறது இந்த சக்கரம். ஸோ சக்கரம் சுற்றும்போது கிட்டே நெருங்க மாட்டாங்கல்ல ஜென்ரலாகவே, அதே மாதிரி தான் மாயா சுற்றிக்கிட்டு இருக்கிற வரைக்கும் வர முடியாது. இந்த சுதர்ஷன சக்கரம் சுற்றுறதை நிறுத்துறீங்க, ஞானத்தை சிந்தனை பண்ணுறதை நிறுத்துறீங்க, அப்போ தான் வந்துடும். ஸோ அதனால தான் உங்கள் மைண்டுக்குள்ளே இது ஓடிக்கிட்டே இருக்கணும். எல்லையற்ற ஞானத்தை கொடுத்து கோபுரத்தின் உச்சியில் வைக்கிறாரு, அதை மாயை மறக்கடிக்குதுன்றது சதா ஞாபகம் இருக்கணும். பாபா எந்த அளவுக்கு உயர்ந்தவரோ அந்த அளவிற்கு அவர் கொடுக்குற படிப்பு கூட ரொம்ப ரொம்ப உயர்ந்தது. இந்த படைப்புடைய முதல் இடைக்கடை பற்றிய ரகசியமும் நம்ம புத்தியில் இருக்குது. பாபா இந்த அழுக்கான உலகத்தில் வந்து கண்டிப்பாக நம்ம அழைச்சிட்டு போயிடுவார் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம், அதுக்கு தான் வந்திருக்கிறார். இப்போ யார் வந்து பாபா கூடவே போகிறாங்க, அப்படி கௌரவமாக போகிறாங்க, அல்லது அடி வாங்கிட்டு போகிறாங்க, எந்த லிஸ்ட்டில் நீங்கள் வரப்போகிறீங்க? ஆனால் அழைச்சிட்டு போகிறது கன்ஃபார்ம். இப்போ குஷி குஷியாக போகணும், ஏன்? ஏன்னா நமக்கு தெரியும் இதுக்கப்புறம் வர்றது சொர்க்கம்ன்ட்டு, அதுக்கு நம்ம தயாராகிட்டோன்னு நமக்கு தெரியும். அதனால் ஆனந்தமாக நம்ம போகணும். எப்போ போக முடியும்? அது சதா ஞாபகம் இருந்தால் தான். அதுக்கு பேர் தான் மன்மனாபவ. நீங்கள் நடந்தாலும் சுத்தினாலும் இது உங்களுடைய புத்தியில் எப்பவுமே இருக்கணும். ஆத்மாவாகிய நான் சொர்க்கத்துக்கு தயாராகிட்டு இருக்கிறேன், பாபா கூடவே பரந்தாமம் வழியாக போய் சொர்க்கத்துக்கு வந்துடுவேன். மிக அற்புதமான விஷயங்களை தான் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறீங்க. அதை விட்டுட்டு கலியுகத்தின் கஷ்டமான விஷயத்த, புத்தியை மயக்கக்கூடிய விஷயத்தை எதுக்கு ஆசைப்படுறீங்க? இந்த ஞானத்தை நல்லா படிக்கிறதன் மூலமாக, இதை நினைவில் இருப்பதனால் நீங்கள் உலகத்துக்கு எஜமானராக முடியும். கலியுகத்தின் விஷயத்தை நினைக்கிறதுனால நீங்கள் கலியுகத்திலேருந்து தப்பிக்க முடியாமல் போயிடும். இது சதா உங்கள் புத்தியில் ஓடிக்கிட்டே இருக்கணும் இல்லையா? கலியுகம்ன்ற நெருப்பில் நம்ம சுட்டுக்கக்கூடாதுன்றதில் கவனம் இருக்கணும். போக போகிற சொர்க்கத்தை பற்றிய சிந்தனையில் நம்ம மனதை குளிர்ச்சிப்படுத்திக்கிட்டே இருக்கணும். விகார நெருப்பில் நாம் எரிஞ்சு சாம்பலாகிடக்கூடாது அப்படிங்கிறது நம்ம புத்தியில் எப்போவுமே சுற்றிக்கிட்டே இருக்கணும். முதல்ல அப்பாவை நினைவு செய்யணும். ஏன்னா முதல்ல அப்பா தான் கிடைக்கிறார், அதுக்கப்புறம்தான் ஆசிரியர் இல்லையா? லௌகீகத்திலையும் அப்படி தானே, முதல்ல அப்பா அதுக்கப்புறம்தான் ஆசிரியர். இவர் நம்முடைய எல்லையற்ற ஆன்மீக தந்தை, ஆத்மாவுடைய தந்தை. ஆத்மா எப்பவுமே இருக்குது இல்லையா? அதனால் எப்பவுமே இவர் நமக்கு தந்தை, அதனால தான் எல்லையற்ற தந்தை. இந்த உடம்புன்ற எல்லைக்குள்ளே சிக்கிக்கிறது கிடையாது. இந்த உடம்பில் இருக்கிற வரைக்கும் தான் லௌகீக தந்தை நமக்கு தந்தை. இந்த உடலை விட்டுட்டால் அவர் யாரோ நாம யாரோ. ஆனால் அந்த உடலை விட்டாலும் உங்களுக்கு தந்தையாக இருப்பவர் சிவத்தந்தை. ஸோ இப்படியெல்லாம் பாபாவை ஈஸியாக நினைவு பண்ணுறதுக்கு பாபா பல யுக்திகளை கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். இதை பற்றி சிந்தனை பண்ணிக்கிட்டே இருக்கணும், அதுதான் முக்கியம். என் ஒருவனை மட்டும் நினைவு பண்ணிக்கிட்டே இருங்க, எப்படியாவது நினைவு பண்ணுங்கள், நான் சொன்னதை நினைவு பண்ணுங்கள். அது ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லையா? பாபா சொன்ன ஒரு பாயிண்ட்டை சதா ஞாபகம் வச்சுக்கிட்டே இருங்க நாள் முழுவதும். அதுக்கு தானே முரளி சொல்கிறாரு. அப்போ முரளியில் உள்ள முக்கியமான பாயிண்ட்டை நீங்கள் நாள் முழுவதும் அசைப்போடணும். ஸோ அந்த இனிமை, இப்போ கரும்பு சாப்பிட்றீங்கன்னா அதோடைய ஜூஸ் ஃபுல்லாக எடுப்பீங்கல்ல, அந்த மாதிரி அந்த ஞான கொடுக்குற சந்தோஷத்தை ஃபுல்லாக எடுக்கணும்னா நாள் முழுவதும் அது உங்கள் புத்தியில் நீங்கள் ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கணும். ஸோ
இப்படி ஏதோ ஒரு யுக்தியில் பாபாவை நினைவு செஞ்சுக்கிட்டே இருக்கிறதன் மூலமாகத்தான் நம்முடைய அரைக்கல்பத்து பாவம் அழியுது. ஸோ ஜென்ம ஜென்மமாக பக்தி செஞ்சீங்க, தானம் புண்ணியம் பண்ணீங்க, எதுக்காக? தூய்மை ஆகணும், பாவம் போகணும், அதுக்கு தானே பண்ணீங்க. அதுக்கு தானே மனிதர்கள் கோயில் கோலம்னு போய் பக்தி பண்ணுறாங்க. ஆனால் உண்மையில் அப்படி பண்ணால் தூய்மை ஆக முடியுமா, பாவம் போகுமா? அப்படின்னா போகாது, தூய்மை ஆக மாட்டீங்க. அவங்க அனாதி காலமாகவே இந்த பக்தியை பண்ணுறதாக நினச்சிட்டு இருக்கிறாங்க. அவங்கக்கிட்ட கேளுங்க, இந்த வேத சாஸ்திரங்களை எப்பொழுதுலேருந்து நீங்கள் கேட்குறீங்கன்ட்டு. அதெல்லாம் ஆரம்பத்திலருந்தே. சரி, எப்போ அந்த ஆரம்பம் தெரியாதவங்களுக்கு? உண்மையிலே மனிதர்களுக்கு எதுவுமே தெரியாதுன்றது தான் உண்மை. சத்தியுகத்திலெல்லாம் எந்த வேத சாஸ்திரமும் கிடையாது. ஸோ இதை நினைக்கும் பொழுதே உங்களுக்கு அப்படியே ஆச்சரியமாகணுன்றார். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு அதிசயம். ஏன்னா மனிதர்கள் நினச்சிக்கிறாங்க அந்த மதத்தின் வழிப்படி நடக்கிறதுனால ஒழுக்கமாக இருப்பாங்கன்ட்டு. ஆனால் மதங்கள் வந்த பிறகு ஒழுங்கீனம்தான் அதிகரித்தது. ஆனால் எந்த மதமும் இல்லாமல், எந்த வேதசாஸ்திரமும் இல்லாமல், அவ்வளவு ஒரு ஒழுங்குமுறையோடு மனிதர்கள், அனைத்து ஜீவராசிகள் எல்லோரும் இருந்தாங்க சொர்க்கத்தில் நினைக்கிறது எவ்வளோ ஆச்சரியமான விஷயம். ஒரு அப்பாவை தவிர வேறு யாரும் இதை உங்களுக்கு புரிய வைக்க முடியாது. அவர் தான் உங்களுக்கு அப்பாவாக, ஆசிரியராக, சத்குருவாக இருக்கிறார். நம்முடைய அப்பாவாக இருக்கிறார். அவருக்கு அப்பாவும் கிடையாது, அம்மாவும் கிடையாது. நமக்கு அனைத்து உறவுமாக இருக்கிறார், ஆனால் அவருக்கு எந்த உறவும் கிடையாது. மற்ற உறவாக நாம் இருக்கிறோம், பட் அவருக்கு அப்பா கிடையாது, அம்மாவும் கிடையாது. சிவபாபா இன்னாருடைய குழந்தைன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க, எந்த வேதத்திலையும் கிடையாது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் உங்களுடைய புத்தியில் திரும்ப திரும்ப அசப்போடணும். அதுக்கான ஈஸியான வழி தான் சேவை. தினமும் சேவை செய்ய செய்ய இதைத்தானே நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்க போகிறீங்க. பட் சேவை செய்கிறது இல்லாமல் நீங்கள் உங்களுக்குள்ளே யோசிக்கும்போது இன்னும் ஆனந்தமாக இருக்கும். சேவை செய்யணும், அது இல்லாமல் நீங்களாகவும் மனதுக்குள்ளே இதை சதா அசப்பட்டுக்கிட்டே இருக்கணும். இதுக்கு பேர் தான் மன்மனாபவ. நமக்கு பாபா ஆசிரியராகி இதை சொல்லி கொடுக்குறாரு. ஆனால் அவர் எந்த ஆசிரியர்கிட்டையும் இதை கற்றுக்கிட்டது கிடையாது. எந்த ஆசிரியரும் அவருக்கு நடத்துகிற அளவுக்கு புத்திசாலியும் கிடையாது. ஏன்னா அவரே ஞானம் நிரம்பியவராக இருக்கிறார். மனித சிருஷ்டி மரத்தின் விதையாக இருக்கிறார். ஒட்டுமொத்த மனித சிருஷ்டியை பற்றிய ஞானம் அவர்கிட்ட இருக்கிறதுனால தான் அவரை ஞான கடல் அப்படின்னு சொல்கிறோம். இந்த விதை உயிரோட்டமான விதையாக இருக்கிறார். அதனால் அவரால் அனைத்தையும் சொல்ல முடியுது. மாமரத்தில் மாமரம் வந்து மாங்கொட்டையிலிருந்து வருது. ஆனால் மாங்கொட்டை உயிரோட்டமாக யோசிக்கக்கூடிய சக்தி உடையதாக, பேசக்கூடிய சக்தி உடையதாக கிடையாது. அதனால் அது பேசுறதில்ல. ஆனால் மரத்துடைய முழு ஞானம் அதுக்குள்ளே இருக்குது. அதே மாதிரி இந்த சிருஷ்டி மரத்துடைய ஞானம் பாபாவுக்குள்ளே இருக்குது. அவர் உயிரோட்டமானவர், பேசக்கூடியவர், அதனால் எல்லாத்தையும் நமக்கு சொல்கிறார். பாபா சொல்கிறார், ஆரம்பத்திலேருந்து இப்போ வரைக்கும் நடந்த அனைத்து ரகசியத்தையும் நான் இந்த பிரம்மா மூலமாக உங்களுக்கு புரிய வைக்கிறேன். ஏன்னா பிரம்மா உடல் மூலமாக தான் சிவபாபா பேசுகிறார். ஸோ இறுதி கடைசி விஷயத்தை பற்றி, கடைசியில் என்ன நடக்குன்றதை பற்றி அப்புறம் சொல்கிறேன்றார். அந்த நேரத்தில் நீங்களே புரிஞ்சுக்குவீங்க இறுதி நேரம் வரப்போகுதுன்ட்டு. நீங்கள் உங்களுடைய கர்மாதித்த நிலையும் அந்த நேரம் அடைந்திருப்பீர்கள் வரிசைக்கிரமமாக. அதோடைய அடையாளங்களை நீங்கள் பார்ப்பீங்க. பழைய உலகம் கண்டிப்பாக அழிக்கப்படணும். இதை நீங்கள் பல தடவை பார்த்துட்டீங்க.
இன்னும் பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. முந்தைய கல்பத்தில் நீங்கள் எப்படி படித்தீங்களோ அதே மாதிரியே படிக்கிறீங்க. உங்களுடைய ராஜ்யத்தை அடைஞ்சிங்க, பிறகு எழுந்தீங்க, இப்போ மீண்டும் அடையிறீங்க. இல்லை, ஒவ்வொரு தடவையும் இந்த படிப்பின் மூலமாகத்தான் நாம் ராஜ்யத்தை அடையிறோம். பிறகு ராவணன் வந்து இழக்க வைக்கிறான், மறுபடியும் பாபா வந்து ஞானத்தை கொடுத்து அடைய வைக்கிறார். அதுலேயும் பாபா சொல்கிறார் பாருங்க, உலகழிவை வந்து பல தடவை பார்த்துருக்குறீங்க, பல தடவை பார்த்துக்கிட்டே தான் இருக்க போகிறீங்கன்றார் ஒவ்வொரு கல்பத்தின் இறுதியிலும். ஆனால் அதுக்கு முன்னாடி ராஜ்யத்தை அடைஞ்சிடணும் முயற்சி செய்து. அப்போ உலகழிவு எல்லோருக்கும் துக்கத்தை கொடுக்கும், ஆனால் உங்களுக்கு ஆனந்தத்தை கொடுக்கும். ஏன்னா இந்த உலகழிவுக்கு பிறகு தான் சொர்க்கமே வரப்போகுது. பாபா நமக்கு மீண்டும் இந்த ஞானத்தை சொல்லிக் கொடுக்குறார். எவ்வளவு ஈஸியான ஞானம் இது! நாம் உலகத்தின் எஜமானர்களாக இருந்தோம் அப்படின்னு புரிஞ்சுக்கிறோம். பாபா வந்து நமக்கு இந்த ஞானத்தை கொடுக்கிறார். பாபா நமக்கு வந்து அட்வைஸ் பண்ணுறார், இந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுடைய மனதுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு. எந்தெந்த விஷயத்தை உங்கள் மனதுக்குள்ளே ஓட விடணுன்றத ஞானமாக சொல்லிக்கிட்டே இருக்கிறார். முக்கியமாக இன்றைக்கி வந்து பாபா நமக்கு அப்பாவாகவும் ஆசிரியராகவும் இருக்கிறாருன்றத சதா ஞாபகம் வச்சுக்கோங்கன்ற. ஏன்னா ஆசிரியரை மறக்க முடியுமா? யோசிச்சு பாருங்கள். இல்லை, உங்களுக்கு 10th எடுத்தவங்க பெரும்பாலும் வந்து அந்த 6வதுலேருந்தே எடுத்த ஆசிரியர்கள் வந்து உங்களுக்கு தெளிவாகவே ஞாபகம் இருக்கும். அதுக்கு முன்னாடி எடுத்தவர்கள் ஓரளவுக்கு ஞாபகம் இருக்கலாம். ஸோ இங்கே தொடர்ந்து நமக்கு ஆசிரியராக இருக்கிறார், அதுதான் முக்கியமான விஷயம். எப்பயோ இருந்த ஆசிரியர் இல்லை, தொடர்ந்து நடத்திட்டு இருக்கிற ஆசிரியரை யாராவது மறப்பாங்களான்னு கேட்குறார். நான் அவர்கிட்ட படிச்சுட்டு இருக்கிறேன், என்ன படிச்சுட்டு இருக்கிறேன், தெய்வீக குணத்தை நிரப்பிக்கிறத படிச்சுட்டு இருக்கிறேன். அதை நிரப்புகிற ஞானத்தை கொடுக்கிறவருடைய மாணவன் ஞாபகம் வச்சுக்கிட்டாலே நீங்கள் தெய்வீக குணத்தை மறக்க மாட்டீங்க, அசுர குணத்தை வெளிப்படுத்த மாட்டீங்க. நீங்கள் தொடர்ந்து அந்த ஆசிரியர்கிட்ட படிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க. மாயா சில குழந்தைகளை நிறைய தவறுகள் பண்ண வைக்கிது. அதாவது அவங்க கண்ணில் மண்ணவாரி கடாசுற மாதிரி கடைசி அவங்கள படிக்கிறத நிறுத்த வச்சிடுது. கண்ணில் தூசி வந்துச்சுன்னா கண்ணு மூடிக்கணும் இல்லையா, அந்த மாதிரி ஞான கண்ணு மூடிக்குது. படிக்கிறத நிறுத்திடுறீங்க. நடத்துறது என்னமோ கடவுள், அப்படிப்பட்ட படிப்பையே நீங்கள் தியாகம் பண்ணுறீங்க. உலகத்தை தியாகம் பண்ணுறதுக்கு பாபா படிப்பை சொல்லி கொடுத்தா அந்த படிப்பை தியாகம் பண்ணிடுறீங்க. படிப்பை மட்டும் இல்லை, அதோடு சேர்த்து புது உலகத்தையும் தியாகம் பண்ணிடுறீங்க, சொர்க்கத்தையும் தியாகம் பண்ணிடுறீங்க, உங்கள் ஆஸ்தியையும் பாக்கியத்தையும் தியாகம் பண்ணிடுறீங்கன்னு புரிஞ்சுக்கணும். ஏன்னா எல்லாத்தையும் இந்த படிப்பின் மூலமாக தான் அடையிறீங்கன்னா இது எவ்வளவு பெரிய படிப்பு, எவ்வளவு முக்கியமான படிப்பு. இருந்தாலும் அப்படிப்பட்ட படிப்பை நிறுத்துறது யார்? சுயம் பகவானுடைய குழந்தைகளே நிறுத்திடுறாங்க. ஏன்னா கடவுள் நடத்துகிறாரு, அவருடைய குழந்தை நான் அப்படிங்கிறது ஞாபகம் இருந்தாலே உங்களுக்குள்ளே அவ்வளவு சந்தோஷம் இருக்கணுன்றார். கடவுள்கிட்ட படிக்கிறேன் நான், எல்லாத்தை பற்றிய ஞானத்தை கொடுக்கிறார் ஒவ்வொரு கல்பத்திலும். குறைஞ்சபட்சம் என்னை இப்படியாவது ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறார். இல்லையா, ஒளிப்புள்ளியாக பார்க்க முடியல, சொர்க்கத்தை கொடுக்குறாருன்னு ஞாபகம் இல்லை. குறைஞ்சபட்சம் ஒவ்வொரு கல்பத்திலும் எனக்கு எல்லாத்த பற்றிய ஞானத்தை புரிய வைக்கிறாருன்னு அது அப்படியாவது ஞாபகம் வச்சுக்கோங்கன்றார்.
கரெக்டு தான். நியாயமாக வந்து ஒரு குழந்தைக்கு அப்பா அம்மா தான் எல்லாத்தையும் சொல்லிக் கொடுக்கணும். ஆனால் அப்படி எல்லாரும் சொல்லிக் கொடுக்குறாங்களான்றது பெரிய கேள்விக்குறி. ஆனால் பாபா சொல்லிக் கொடுக்குறார், இந்த 5000 வருடம் உலகத்தில் நீ எப்படி இருக்கணும்னு சொல்லிக் கொடுக்குறார். அதையாவது ஞாபகம் வச்சுக்கோங்க. என் அப்பா ஏதும் அறியாத என்கிட்ட அனைத்தும் அறிந்தவனாக ஆக்கக்கூடிய ஞானத்தை சொல்லிக் கொடுக்கிறார். குறைஞ்சபட்சம் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, இப்படியாவது பாபா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த ஞானத்தை கல்பகல்பமாக புரிஞ்சுக்கிட்டு தாரணை பண்ணுறது குழந்தைகளாகிய நீங்கள் மட்டும்தான். இந்த ஞானத்தை கொடுப்பவருக்கோ அப்பாவும் கிடையாது, ஆசிரியரும் கிடையாது. ஆனால் அவர் எவ்வளவு எல்லையற்ற அற்புதமான தந்தையாக இருக்கிறார். அவருக்கு அப்பா கிடையாது, யார்கிட்ட ட்ரைனிங் எடுத்துகிட்டு வந்தார். ஸோ அவர் நமக்கு அற்புதமான அப்பாவாக இருக்கிறதன் மூலமாகத்தான் நாம் அற்புதமான அப்பாவாக லௌகீகத்தில் இருக்கிறோம். பாபா கேட்குறார், எனக்கு யாராவது அப்பா இருக்கிறாங்களா சொல்லுங்கள். சிவா பாபா யாரோட குழந்தை? யாருக்கும் குழந்தை கிடையாது. ஸோ அப்போ இவ்வளோ அற்புதமான ஞானத்தை பாபா சொல்லிக் கொடுக்குறாரு. இந்த சங்கமயுகத்தை தவிர இந்த மாதிரி ஞானத்தை படிக்கிற வாய்ப்பு மறுபடியும் உங்களுக்கு கிடைக்குமா? பிராமணர்களாகிய உங்களை தவிர யாருக்காவது இந்த படிப்பை படிக்கிற பாக்கியம் கிடைக்குமா? ஸோ அதை நினச்சாலே உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். ஸோ அதை நினைக்கிறதுல தான் இருக்குது. இல்லை ஒன்றும் இல்லாத விஷயத்தெல்லாம் நினச்சி கவலைப்படுறாங்கன்றாங்களே, அதை நினைக்கிறதுனால தான் கவலை வருது. அது மாதிரி உலகத்திலே பயங்கர சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய விஷயம் பாபா முரளியில் வர ஒவ்வொரு வார்த்தையும். ஆனால் அந்த அளவுக்கு நீங்கள் நினைக்கிறீங்களா? நினச்சிங்கன்னா அந்த சந்தோஷத்தை கொடுக்கும். இனி ஒருபொழுதும் இந்த படிப்பை படிக்க போகிறதில்ல. இனி ஒருபொழுதும் கடவுளே எனக்கு அப்பாவாக ஆசிரியராக வரப்போகிறது கிடையாது. அப்போ இது என்ன மாதிரி நேரம்! இந்த நேரத்தை நினைத்து நினைத்து சந்தோஷப்படணுமே நீங்கள். ஏன்னா இப்படிப்பட்ட பாபாவை நினைக்க நினைக்கத்தான் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தூய்மை ஆகுறீங்க. இல்லாட்டினா தூய்மை ஆக மாட்டீங்க, தண்டனை அனுபவிக்க வேண்டியதாக ஆகிடும். கர்ப்ப ஜெயிலில் தான் கடுமையான தண்டனை கிடைக்கும்ன்றார். அங்கே தான் விசாரணைக்குழு அமரும்ன்றார். அனைத்தின் காட்சிகள் கிடைக்கும். ஸோ அப்போ விசாரணைக்குழு கடைசியில் அமருன்றதெல்லாம் கர்ப்பத்தில் தான். ஸோ ஒவ்வொரு ஜென்மத்திலுமே அது நடக்குது நரகத்தில். ஸோ நீங்கள் என்னென்ன பாவம் செய்தீர்கள் அத்தனையும் உங்களுக்கு காட்சியாக கிடைக்கும். ஏன்னா நீங்கள் என்ன பாவம் பண்ணீங்கன்னு சொல்லாமலே தண்டனை கொடுத்தா நல்லா இருக்காது. இல்லை கேட்டிருப்பீங்கள்ல, உலகத்தில் இருக்கும்போது நான் என்ன பாவம் செஞ்சேன் என்ன பாவம் செஞ்சேன், எல்லாத்துக்கும் தண்டனை கர்ப்பத்தில் போனவுடனே கிடைக்கும். எல்லாத்துக்குமான பதில் கிடைக்கும், என்ன பாவம் செஞ்சீங்கன்னு காட்சி காட்டுவேன். அப்போ துடிப்போம். அப்படி இல்லைன்னா எதுக்கு எனக்கு காரணம் இல்லாமல் தண்டனை கிடைக்குதுன்னு குழம்பிடுவீங்க இல்லையா? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, புரிய வைக்கிறேன்ற. ஸோ இப்போயே நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நம்ம கர்ம கணக்கினால தான் இது நடக்குது அப்படின்னு அமைதியாக இருப்போம். ஸோ யார் எந்த பாவத்தை செய்தாங்க, எந்த தவறுகளை செய்தாங்க அப்படின்னு பாபாவுக்கு தெரியும். ஸோ இதுவரைக்கும் நீங்கள் செய்த பாவத்தின் அனைத்தின் சாட்சாத்காரத்தை பாபா காட்டுவார். ஸோ அந்த நேரத்தில் பல ஜென்மத்திற்கான பாவத்தை மொத்தமாக அனுபவிக்கிற மாதிரி உங்களுக்கு தண்டனை கிடைக்கும்ன்ற, அப்படி உணர்வீங்கன்ற. ஸோ பல ஜென்மத்தின் மான மரியாதையை இழந்த மாதிரி உங்களுக்கு இருக்குன்ற. ஏன்னா தண்டனையே இப்போ ஒருத்தன் பாலியல் குற்றம் செய்கிறான், ஒரு வாத்தியார் மாணவி கிட்ட தப்பாக நடந்துக்கிறாருனா, அவர் ரொம்ப ஃபேமஸான வாத்தியார்னு வச்சுக்கோங்களாம், அப்படியே முகத்தை குனிஞ்சிட்டு கர்ச்சிஃபில் மூடிட்டு போவார். ஏன்னா இந்த ஜென்மத்தில் அவர் சேர்த்து வச்ச மரியாதை எல்லாம் போகுது இல்லையா, அந்த மாதிரி அனுபவமாகவும் காட்சி காட்டும் பொழுதுன்றார். அதனால் பாபா சொல்கிறார், இனிமையான குழந்தைகளே, இப்போவே முயற்சி செய்து உங்களுடைய பாவத்தை எல்லாம் அழிச்சிடுங்க.
பதினாறு கலைகள் நிரம்பியவர் ஆகிறதுக்காக நினைவின் முயற்சி பண்ணுங்க. நினைவில் இருந்து இருந்து கலியுகத்தின் எல்லா குணமும் உங்கள் மனசுக்குள்ளே எங்கேயோ ஒரு மூலையில் ஒளிஞ்சிட்டு இருக்கிற அசுரகுணம் கூட இருக்கிற இடம் தெரியாமல் அழிஞ்சிடணும். அந்த அளவுக்கு பாபாவுடைய நினைவில் இருங்கன்ற. ஸோ அதனால் உங்களை நீங்களே சோதனை பண்ணுங்கள். நான் யாருக்காவது துக்கம் கொடுக்குறேனா இல்லையா? காமவாளை செலுத்துறது கொலை பண்ணுறத விட மிகப்பெரிய எதிரின்றார். ஸோ அப்போ துக்கம்னா அதுதான் நம்பர் ஒன் துக்கம். அதை செக் பண்ணுங்க. விகாரமாக நினைத்தேனா, பார்த்தேனா, மனம் சஞ்சலப்பட்டதா, செக் பண்ணுங்க. நாம் தந்தையுடைய குழந்தைகள், சுகத்தின் வள்ளலுடைய குழந்தைகள். அப்போ நாம் எவ்வளவு அழகாக ஆகணும். இந்த படிப்பு தான் உங்கள் கூடவே வரும் அப்படின்னு பாபா சொல்கிறார் இல்லையா? அப்போ பாருங்களேன், நிறைய பாவம் செஞ்சுருக்குறோம், எல்லாம் உள்ளே ஒளிஞ்சிட்டு இருக்குது. அதுக்கான தண்டனை அனுபவிச்சுட்டே இருக்கிறோம். கர்ப்பத்தில் போய் இன்னுமே அனுபவிப்போம். ஆனால் அதை அந்த தண்டனையிலேருந்தெல்லாம் தப்பிக்கிறதுக்கு சுகமான விஷயத்தை நினச்சிக்கிட்டே இருங்க போயிடும்ன்ற. என்னது சுகத்தை கொடுக்குற வள்ளல் என்னுடைய அப்பா, நான் எப்படி துக்கத்தை அனுபவிக்க முடியும்? என்னை சுந்தரர், அவர் சுந்தரருடைய மகன், நானும் சுந்தரராக எல்லாம் இருப்பேன். அப்போ நான் அவரை மாதிரி சுந்தரமாக அழகாக ஆகணும் இல்லையா, ஆகி காட்டணும் இல்லையா? அதை நினைவு பண்ணிக்கிட்டே இருங்க. ஏன்னா இந்த படிப்பு தான் உங்கள் கூடவே வரப்போகுது. கலியுகத்தின் எந்த விஷயமும் வரப்போகுது போகிறது கிடையாது, எல்லாம் உங்களை ஏமாற்ற போகுது. ஸோ அதிலும் குறிப்பாக இப்போ வரலட்சுமி சிஸ்டர் கூட அவ்யக்த 1969 அவ்யக்த முறையில் எடுக்கிறோம் இல்லையா, அதில் பாபா சொல்கிறார் என்ன சொல்கிறாருன்னா, குழந்தைங்களுக்கு ரெண்டு விஷயத்தை பற்றி சொல்கிறார். ஒன்று, சந்நியாசம் பண்ணணும். எது அதாவது இருக்கிறதுல மகான் சந்நியாசம் எது அப்படின்னா, பிறருடைய குறையை பார்க்கறதுன்றார் இல்லையா? மற்றவர்கள் செய்கிறதுல குற்றம் கண்டுபிடிக்கும் போது தான் நீங்கள் தப்பே பண்ண ஆரம்பிப்பீங்க. அது ஒன்று. இன்னொன்று, நீங்கள் ஏகாந்தத்தில் இருக்கக்கூடிய பயிற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். அது பத்தலைன்றார். தனிமையில் இருக்கக்கூடிய பயிற்சி, ஸ்தூலமாகவும் சரி சூக்ஷமாகவும் சரி. அமிர்த வேலை அதிகாலையில் ஏந்திரிக்க சொல்கிறதே அந்த நேரம் தனிமை, எல்லோரும் தூங்கிட்டு இருப்பாங்க இல்லையா? ஸோ அந்த நேரம் பாபாவை நினைக்கும்போது ஒன் டு ஒன் பாபாவை சந்திக்கிற அந்த அனுபவம் கிடைக்கும். மற்ற நேரம் அந்த வெளி உலகம் இருக்கிறதும் உங்களுடைய புத்தியில் இருக்கும், அதோடு பாபாவை சந்திப்பீங்க. ஆனால் அப்படி சந்திக்கக்கூடாது இல்லை. தனியாக நாம் மட்டும், அதுலேயும் ஆத்மா மட்டும்தான் போகணும், உடம்பே போகக்கூடாது. ஸோ அதுக்கு பயிற்சி பண்ணுங்கன்ற. அப்படி தனிமையில் இருக்கிற பயிற்சி, மனதாலும் உடலாலும் தனிமையில் இருந்து இருந்து அந்த ஆனந்தத்தை அனுபவம் செய்ய ஆரம்பிச்சிட்டிங்கன்னா, வெளி உலகம் உங்களுக்கு ருசிக்காதுன்றார். வெளி உலகத்தில் உள்ள எந்த விஷயத்தையும் ரசிக்கணும்னு உங்களுக்கு தோணாதுன்றார். அப்படி தோணுதுன்னா ஏகாந்த பயிற்சி இல்லைன்றார். ஒரு பாபாவை தவிர எனக்கு யாரும் இல்லைன்னு சொல்கிறீங்க, ஆனால் அந்த உணர்வில் இல்லைன்றார். அதான் பாபா சொல்கிறார். அப்படி இல்லாத போது தான் மற்றவர்களுக்கு துக்கம் கொடுப்பீங்க. ஸோ அப்போ நினைச்சிக்கிட்டே இருக்கணும்னா அதுக்கு தான் யுக்தி கொடுக்கிறார். நான் சுகத்தின் வள்ளலுடைய குழந்தை, சதா அழகாக இருப்பவருடைய குழந்தை, அவரை நினைத்து நினைத்து நானும் அழகாகிறேன். அவர் கொடுக்கிற படிப்பை படித்து படித்து நானும் அவரை மாதிரி சதோ பிரதானமாகிறேன். இது அப்படியே இந்த படிப்பை என் கூட குணங்களாக, செல்வமாக, ஆரோக்கியமாக, அழகாக வரப்போகுது அரைக்கல்பத்துக்கு. ஏன்னா படிப்பின் மூலமாக தானே மனிதர்கள் வந்து பாரிஸ்டர் ஆகிறாங்க, இந்த மாதிரி நிறைய பதவியெல்லாம் அடைகிறாங்க. ஸோ இந்த பாபாவுடைய ஞானம் சத்தியமானது, தனித்துவமானது.
இல்லையா, இந்த உலகியல் ஞானத்தை படித்து டாக்டர் ஆகலாம் இன்ஜினியர் ஆகலாம், ஒரு பிறவிக்கு தான். இறந்துட்டாங்கன்னா மறுபடியும் ஏபிசிடி தான். ஆனால் பாபா கொடுக்குற இந்த ஞானம் எந்த அளவுக்கு தனித்தன்மைனா, அரை கல்பத்துக்கு, ஆக்சுவலாக முழு கல்பத்துக்குமே உங்களுக்கு சாப்பாடு போடும். ஏன்னா உங்கள் குணத்தின் அடிப்படையில் தான் எல்லாமே இருக்கும். உங்களுடைய மனம் எந்த அளவுக்கு அமைதியாக இருக்குதோ அந்த அளவுக்கு உங்களுடைய புத்தி வேலை செய்யும். அந்த புத்தியை வைத்து சம்பாதிக்கக்கூடியது துவாபரயோகத்திலிருந்து வரும். புத்தி வேலை செய்கிறத நிறுத்துகிற அளவுக்கு நீங்கள் மயக்கத்துக்கு போன பிறகு தான் உடல் உழைப்பினால் சம்பாதிக்க வேண்டியது வரும். ஸோ அப்போ 5000 வருஷமும் புத்தியை தெளிவாக வச்சுக்கக்கூடிய ஞானத்தை கொடுக்கிறாருன்னா இது என்ன மாதிரி ஞானம்? சத்திய ஞானம். இந்த ஞானத்தை கற்றுக்கொண்டிருக்கிற இந்த பாண்டவர்கள் குப்தமானவர்கள். இந்த பாண்டவர்களின் அரசாங்கம் குப்தமாக மறைமுகமாக இருக்குது அப்படின்னு உங்களை தவிர வேறு யாரும் புரிஞ்சிக்க முடியாது. ரகசியமாக ஒரு படிப்பு படிக்கிறோமா, எவ்வளோ பெரிய விஷயம், எவ்வளோ அற்புதமான படிப்பு. இல்லை நிறைய பேர் நான் பிரம்மகுமாரி சென்டரில் போய் 7 நாள் கோர்ஸ் முடிச்சிட்டேன்னுவாங்க. ஆனால் அது 7 நாளோடு முடியறதில்ல, வாழ்க்கை ஃபுல்லாக ஒவ்வொரு நாளும் வருன்றது அவங்களுக்கு தெரியாது. அப்போ இது மறைமுகமாக இருக்குது. 7 நாள் கோர்ஸ் எடுத்துட்டாலே ஒருத்தருடைய குணம் மாறிடாது. இப்போ தினம் தினம் படித்து படித்ததை தாரணை பண்ண பண்ண தான் உங்களுடைய குணம் மாறுது. இப்போ என்ன மாதிரி அற்புதமான படிப்பு இது! ஆத்மாதான் இந்த படிப்பை கேட்குது. பாபா திரும்ப திரும்ப சொல்கிறவங்க, உயிரே போனாலும் படிப்பை நிறுத்தாதீங்க இல்லையா. பாபா ஒரு முரளியில் சொல்லியிருப்பார், உடம்பு சரியில்லையா, மரணப்படுக்கையில் இருக்கிறியா, வந்து முரளி கேட்டு அங்கே செத்து போன்ற. அப்போ இந்த படிப்பு எவ்வளவு முக்கியமானதுன்னு மட்டும் புரிஞ்சுக்கோங்க. நிறைய பேர் லௌகீக ஸ்கூலுக்கே அந்த மாதிரி ஜுரம் அடித்தாலும் பரவாயில்ல போன்னு சொல்லக்கூடிய அப்பா அம்மா இருக்கிறாங்க. ஆனால் இது மிகப்பெரிய படிப்பு. அந்த படிப்பு படிக்கலைன்னா ஒன்றும் பெரிய நஷ்டம் கிடையாது. ஆனால் இப்படிப்பட்ட படிப்பை மாயா படிக்க விடாமல் தடுத்துடுது அப்படின்னா அது என்ன மாதிரி எதிரின்னு மட்டும் புரிஞ்சுக்கோங்க. எவ்வளவு பெரிய ராட்சசி அந்த மாயான்னு புரிஞ்சுக்கிட்டு எச்சரிக்கையாக இருங்க. ஸோ பாபா சொல்கிறார், இப்படி பண்ணாதீங்க, படிப்பை ஒருபொழுதும் நிறுத்தாதீங்க. பாபாவுக்கு நிறைய புகார்கள் வருது. ஏன்னா ரெஜிஸ்டர் மூலமாக எத்தனை நாளாக ஒருத்தர் ஆப்சண்ட் ஆகியிருக்கிறாருன்னா பாபா புரிஞ்சிக்க முடியும். ஒருத்தர் படிக்கிறத நிறுத்திட்டார்னா அவர் பாபாவை நினைக்கிறதையும் நிறுத்திட்டார்னு புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா தினம் தினம் ஞாபகப்படுத்துகிற முரளியில் அப்போவே நம்மளால் பாபாவை நினைக்க முடியலன்னா, ஒருத்தர் முரளியே படிக்கலைன்னா அவர் எப்படி பாபாவை நினைக்க முடியும்? ஒரு நாள் முரளி படிக்கலைன்னா உங்களுக்கு தெரியும் அந்த டிஃப்ரென்ஸு. நீங்கள் என்ன தான் பாபாவை நினைக்கணும்னு நினச்சாலும் நினைக்க முடியாது. ஏன்னா பாபாவை நினைக்கிறதுக்கு பாபா முரளியில் சொன்ன பாயிண்ட்டையும் சேர்த்து நினைக்கும்போது தான் நினைக்கவே முடியுன்ற இந்த அவ்யக்த முரளியில். ஆனால் உண்மையிலே மறக்கக்கூடியவரா பாபா? எவ்வளோ அற்புதமானவர் அவர் இல்லையா. அவரெல்லாம் ஏன் ஞாபகம் வச்சுக்கிட்டு போயா அப்படிங்கிற மாதிரி ஆனவரா பாபா? 5000 வருடத்துக்கு தேவையான அத்தனையும் உங்கள் ஆத்மாவுக்குள்ளே நிரப்பக்கூடிய அற்புதமான தந்தை. ஒரு விளையாட்டு மாதிரி நமக்கு புரிய வைக்கிறார் அழகாக, ஒரு கதை மாதிரி சொல்கிறார். ஏன்னா கதையாக சொன்னால் ஒருத்தருக்கு ரொம்ப ஈஸியாக ஞாபகம் வச்சுக்குவாங்கல்ல, அப்படி சொல்கிறார் பாபா. ஒரு கதை மாதிரி சொல்கிறார், நீங்கள் மறக்கக்கூடாது, ஞாபகம் வச்சுக்கணுன்ட்டு. பிரம்மா பாபா கூட சொல்கிறாரு தன்னுடைய அனுபவத்தை. ரொம்ப சின்ன வயசுலேயே அவருக்கு வைராக்கிய உள்ளுணர்வு வந்துதான் பாபாலாம் வர்றதுக்கு முன்னாடி. என் சொல்லுவாரோ திருமணத்துக்கு முன்னாடி அவ்வளோ சின்ன வயசில், என்னப்பா உலகம் எங்கே பார்த்தாலும் துக்கமாக இருக்குது, எனக்கு ஒரு 10,000 ரூபாய் இருந்துச்சுன்னா போதும், 50 ரூபாய் வட்டி கிடைக்கும் அது போதும் எனக்கு, நான் பாட்டுக்கு ஃப்ரீயாக இருப்பேன் அப்படின்னு சொல்லுவாரோ. இந்த வீடு வாசல் பிஸ்னஸ் இதெல்லாம் பார்த்துக்கிறது பெரிய தலைவலின்னு அப்படின்னு உணர்ந்த. அடுத்தது சௌபாகிய சுந்தரின்னு ஒரு படத்தை பார்த்தார்,
அப்போ என்ன பேசும் படம் இல்லை, வாய் சவுண்டு கூட கேட்காது. சௌபாக்கிய சுந்தரி அப்படின்னு அர்த்தம், பாக்கியவதி, பாக்கியமான அழகான பெண். அப்படி ஒரு படத்தை பார்த்தாரு, அவ்வளோதான். வைராக்கிய உள்ளுணர்வுலாம் எங்கே போச்சுனே தெரில, துண்டு துண்டாக போயிடுச்சு. அப்புறம் அவருக்கு என்ன எண்ணம் வருது, நம்ம திருமணம் பண்ணணும், இப்படி பண்ணணும், அப்படி பண்ணணும், இந்த மாதிரி எண்ணங்கள் வர ஆரம்பிச்சிருச்சு. மாயா ஓங்கி ஒரே அறை தான் அரைஞ்சுது. வைராக்கிய உள்ளுணர்வு ஃபுல்லாக காணாமல் போச்சு. இப்போவும் அதான் நடந்துகிட்டு இருக்குது பாபா குழந்தைங்களுக்கு. முரளியில் பாபா வைராக்கியத்தை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கார். ஒரு செகண்டில் மாயா அடித்து தூக்கி கடாசி எடுத்து. அதனால தான் பாபா சொல்கிறார், இந்த உலகம் நரகத்தின் ஆழம், பாதாள லோகம்னு புராணத்தில் இதை தான் சொல்லியிருக்கிறாங்க இந்த கலியுகத்தை. அதிலும் இந்த படங்கள் இருக்குது பாருங்க, ஆழத்திலும் ஆழம், படுபாதாளம்ன்றார். அதை பார்க்கறதுனால எல்லாருடைய உள்ளுணர்வும் கெட்டு போயிடுதுன்றார். அந்த காலத்திலே 1936க்கு முன்னாடி படங்கள் எப்படி இருந்திருக்கும், நல்லா தான் இருந்திருக்கும். அதை பார்த்தே கெட்டு போனதை அவரால் உணர முடியுது. இன்றைக்கி ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்குது, ஆனால் அதை பார்த்து அவங்க மனம் கெட்டு போகுதுன்னு கூட அவங்களுக்கு தெரியல. அதே மாதிரி மனிதர்கள் நியூஸ் பேப்பரில் அழகான பெண்களின் சித்திரங்களை பார்த்த உடனே அவங்களுடைய உள்ளுணர்வு அதை நோக்கி ஈர்க்கப்படுது இல்லையா? இப்போ அவங்களுடைய புத்தியில் இவங்க ரொம்ப அழகாக இருக்கிறாங்கன்னு தோணுது தானே. ஆனால் அவங்களுக்கு இந்த மாதிரி எண்ணங்களே வரக்கூடாது. எதுக்கு அதை படிக்கிறீங்கன்றார் இல்லையா, எதுக்கு அதன் பற்றி உங்களுடைய கவனம் போகுதுன்றார். நியூஸ் பேப்பருக்கே அப்படி சொல்கிறார். இன்றைக்கி இன்டர்நெட்டு இல்லையா விகாரத்தின் உச்சத்தில் இருக்குது. இப்போ எவ்வளோ எச்சரிக்கையாக இருக்கணும், எவ்வளோ பாபா கையை பிடிச்சிக்கிட்டே இருக்கணும். நான் சொர்க்கத்துக்கு போயிட்டுருக்கிறேன், வள்ளல் தந்தையுடைய கையை பிடிச்சிட்ருக்கிறேன், அவர் ஞானத்தை கொடுத்துட்டு இருக்கிறாரு, அவர்கிட்ட படிச்சுட்டு இருக்கிறேன். மைண்டுக்குள்ளே அது ஓடிக்கிட்டே இருக்கணும் நீங்கள் என்ன பண்ணாலும். ஏன்னா சேவையை இன்டர்நெட் மூலமாக தான் பண்ணுறீங்க அப்படின்னும் பொழுது அதை விட்டுட்டும் உங்களால் போக முடியாது. இப்போ ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் பாபா சரர். இந்த உலகம் அழிய போகுது, அதனால தான் பாபா சரர் இங்கே இருக்கிற எல்லாத்தையும் மறந்தே ஆகணும், என் ஒருவனை மட்டும் நிரந்தரமாக நினைவு பண்ணிக்கிட்டே இருங்கன்றார். பார்த்தும் பார்க்காம இருக்கணும். இல்லை இன்டர்நெட்டில் ஒரு சேவை செய்ய போகிறீங்கன்னா அந்த சேவையை தவிர வேறு எங்கேயும் உங்களுடைய கவனம், உள்ளுணர்வு, மனசு எதையுமே போகக்கூடாது. எதுக்கு அந்த மாதிரி படங்களை எல்லாம் பார்க்குறீங்க, உங்கள் மனதை கெடுக்கக்கூடிய படங்களை எல்லாம் இல்லை. இன்டர்நெட்டை திறந்தாலே ரீல்ஸு ஷார்ட்ஸுன்னு வெறும் ஆபாசமான விஷயங்கள் தான் இருக்குது. இது உங்களுடைய உள்ளுணர்வை அழிக்கும். ஸோ நீங்கள் பார்க்குறதெல்லாம் மண்ணோட மண்ணாக ஆக போகுது, சுடுகாட்டில் புதைய போகுது. அதை ஞாபகம் வச்சுட்டு டக்கு டக்குன்னு தள்ளி விட்டுட்டு போய்கிட்டே இருக்கணும். நீங்கள் எதை பார்க்க வந்தீங்களோ அதை மட்டும் பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும். ஆனால் இப்போ மாய இன்டர்நெட் மூலமாக டக்கு 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 டக்குன்னு விழ வச்சுக்கிட்டே இருக்கும் பாபா சார். இந்த கண்களால் பார்க்குற எதுவுமே நீங்கள் ஞாபகம் வச்சுக்கக்கூடாது அப்படின்னு அர்த்தம். பார்த்தும் பார்க்காமல் இருக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். பார்த்தீங்கன்னா பூர்வ மத்தியில் இருக்கக்கூடிய ஆத்மாவில் மட்டும்தான் உங்கள் கவனம் இருக்கணுன்றார். மற்றபடி உடலின் மீது உள்ள பற்றை எல்லாம் நீக்குங்கள். ஏன்னா இந்த உடம்பு எல்லாமே பழைய உடம்பு, அழுக்கான உடம்புன்றார் இல்லையா. ஒரு தாத்தா பாட்டியுடைய உடலை பார்த்து ரசிப்பாங்களா யாராவது? ஆனால் சொர்க்கத்தில் இருப்பவர்களுடைய உடலோடு ஒப்பிடும் பொழுது இங்கே இருக்கக்கூடிய இளைஞர்களின் உடலே தாத்தா பாட்டி உடல் மாதிரி தான் இருக்கும். அதுதான் பிறக்கும் பொழுதே கடைசி நேரத்தில் எல்லாம் தாத்தா பாட்டியாக வயதானவர்களாக பிறப்பாங்கன்னு பைபிளில் போட்டிருக்கிறதா சொல்லுவாங்க. ஸோ சொர்க்கத்தின் உடல் தெரியாததுனால நமக்கு புரியல. அதான் பாபா சார் இங்கே இருக்கிற உடம்பெல்லாம் பழைய உடம்பு, தாத்தா பாட்டி உடம்பு, துர்நாற்றம் வீசக்கூடிய உடம்புன்றார். ஆத்மா தூய்மை ஆகிட்டு இருந்தால் கூட நீங்கள் இருக்கிற உடல் இன்னமும் அழுக்காக தானே இருக்குது, ஏன் அதன் மீது கவனத்தை செலுத்துறீங்கன்றார். அப்பாவை மட்டும்தான் நினைவு செய்யணும். எப்படி? ஏன்னா அவருக்கு தான் உடம்பு கிடையாது இல்லையா? ஸோ அவரை மட்டும்தான் நினைவு செய்யணும். எந்த தேகதாரியும் நினைக்கக்கூடாது, தேகத்தை பார்க்கணுன்ற எண்ணம் கூட வரக்கூடாது. பாபா சரார், இனிமையிலும் இனிமையான குழந்தைகளே, மிக உயர்ந்த லட்சியத்தை நான் உங்களுக்கு கொடுக்குறேன், மிக உயர்ந்த இலக்கு. இப்போ எவ்வளோ கவனம் கொடுக்கணும், இப்படி செங்குத்தாக இருக்கிற மலையில் ஏறுறீங்க. நினைவுன்ற கயிறை பிடிச்சிட்டு நினைவு நினைக்க மறந்தாலே கயிறு கட்டாயிடுச்சு, கீழே விழுந்துட்டீங்க, முடிஞ்சு போச்சு. இப்போ எவ்வளோ எச்சரிக்கையாக ஏறணும்,
உங்களை தவிர வேறு யாராலையும் உலகத்தின் எஜமானராகிறதுக்கு முயற்சி கூட பண்ண முடியாதுன்றார். ஸோ அப்போ அப்படிப்பட்ட பாக்கியம் நமக்கு கிடைச்சிருக்குது. ஆக்சுவலாக இந்த ஞானம் மற்றவர்களுடைய புத்தியில் நுழையக்கூட செய்யாதுன்ற. ஏன்னா மாயையுடைய பிரபாவம் சாதாரண விஷயம் கிடையாது. தப்பான விஷயத்தை தினம் தினம் அவங்க மதத்தில் படிச்சுட்டு இருப்பாங்க, உண்மையான விஷயத்த சொல்லவும் கேட்க மாட்டாங்க. அதான் மாயின் பிரபாவன்றது. சயின்டிஸ்டோடைய புத்தி ரொம்ப வேலை செய்யுது, ஆனால் உங்களுடையது சைலன்ஸ். அவங்களுடைய பவர் சயின்ஸ்னால் நம்மளுடைய பவர் சைலன்ஸ். எல்லாருமே முக்தி அடைய ஆசைப்படுறாங்க, ஆனால் நீங்கள் மட்டும்தான் ஜீவன் முக்தி அடைவதை லட்சியமாக வச்சுருக்கிறீங்க. மற்றவங்களாம் கலியுகத்திலேருந்து தப்பிச்சு போனால் போதும்னு நினைக்கிறாங்க. நாங்கள் சொர்க்கத்துக்கு போகணும், அதுதான் முக்கியமான விஷயம். ஸோ இதை பற்றியும் பாபா புரிய வைக்கிறார். இந்த ஞானத்தை, சத்கதிக்கான ஞானத்தை எந்த மனித குருமார்களும் கொடுக்க முடியாது, கடவுள் தான் கொடுக்கிறார். என்ன அந்த ஞானம்? குடும்பத்தில் இருந்துக்கிட்டே தாமரை மலர் மாதிரி தூய்மையாக விலகி இருந்து ராஜ்யத்தை அடையுங்கள். தூய்மையாக இருக்கணும், அதுதான் முக்கியம். நீங்கள் பக்தி மார்க்கத்தில் அளவற்ற நேரத்தை வீணாக்கிட்டீங்க. யோசிச்சு பாருங்க, பக்தி செய்கிறதையே பாபா நேரத்தை விரயம் பண்ணுறீங்கன்னு சொல்கிறாருன்னா மற்ற விஷயத்தெல்லாம் யோசிச்சு பாருங்க. இப்போ நீங்கள் எவ்வளவு தவறுகள் செஞ்சுருக்கிறீங்கன்னு புரிஞ்சுக்கிட்டீங்க. ஸோ தவறுகள் செய்து செய்து புத்தியற்றவர்களாக ஆகிட்டீங்க, கல் புத்தியுடையவர்களாக ஆகிட்டீங்க. இந்த ஞானம் எவ்வளவு அற்புதமானது! இதன் மூலமாக நீங்கள் ஒன்றும் இல்லாததிலிருந்து உலகத்தின் அதிபதியாக ஆகுறீங்க அப்படிங்கிறத உள்ளுக்குள்ளே புரிஞ்சுக்கிறீங்க. கல் புத்தியிலிருந்து தெய்வீக புத்தியுடையவராக மாறுறீங்க. பாபா உங்களுக்கு எல்லையற்ற தந்தை, அவர் கிடைச்சிருக்கிறார் 5000 வருஷம் கழிச்சு அப்படின்னா உங்களுடைய சந்தோஷத்தின் அளவு எவ்வளவு அதிகரிக்கணும்! என் கூடவே இருக்கிறன்றார். நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் கூட இருப்பேன்றார். நீங்கள் நினைக்க மட்டும்தான் செய்யணும். அப்படின்னா எவ்வளோ சந்தோஷம் ஏறும், ஏறணும். அவருக்கு தந்தை கிடையாது, அவர் உங்களுக்கு ஆசிரியராக இருக்கிறார், அவருக்கு ஆசிரியரும் கிடையாது. எவ்வளோ பெரிய புத்திசாலியாக இருக்கிறார், எந்த ஸ்கூல்லையும் அவர் படிக்கலை. மனிதர்கள் கேட்குறாங்க, இந்த பிரம்மாவுக்கு இதையெல்லாம் யார் சொல்லி கொடுத்தா அப்படின்னு ஆச்சரியப்படுறாங்க. ஏதோ ஒரு குரு கிட்ட அவர் கற்றுக்கிட்டா இருப்பா அப்படின்னு நினைக்கிறாங்க. பாபா சொல்கிறாரு, ஒருவேளை ஏதோ குரு கிட்ட அவர் கற்றுக்கிட்டதாக இருந்தால் அந்த குருவுக்கு மற்ற சிஷ்யர்களும் இருந்திருப்பாங்களே, வேறு எங்கேயாவது இந்த ஞானம் கிடைக்கியதா? ஏன்னா எந்த குருவுக்கும் ஒரே ஒரு சிஷ்யர் இருக்க மாட்டாங்க, நிறைய சிஷ்யர்கள் இருப்பாங்க. பாருங்கள், ஆகா கான் பின்னாடி எத்தனை சிஷ்யர்கள் இருக்கிறாங்க. ஆகா கான், சீரடி சாய்பாபா, சத்ய சாய்பாபா, வள்ளலார், எல்லார் பின்னாடியும் கும்பல் கும்பலாக கூட்டம் போகிறாங்க. குரு மேலே அவ்வளவு மரியாதை வச்சிருக்கிறாங்க. அவரை எடைக்கு எடை நிறுத்தி வைரத்தை கொடுக்குறாங்க. ஸோ அந்த மாதிரி ஆகா கானுக்கு கொடுத்தாங்கன்ட்டு அது வீடியோ கூட இருக்குது. ஆனால் அவர் ஒன்றும் உண்மையை போதிக்கல. உண்மையை போதிக்கிற சத்குருவை நீங்கள் எதில் வச்சு எடை நிறுத்துவீங்க? ஏன்னா அவருக்கு எடையே கிடையாது, உடம்பே கிடையாது, அவ்வளோ லேசானவராச்சு. ஆனால் அவர் கொடுக்குற ஞானத்துக்கு இந்த உலகத்தையே நீங்கள் கொடுத்தாலும் பத்தாது. அந்த மாதிரி ஞானம், எல்லையற்ற சத்குரு. ஸோ அதுதான் ஹரிச்சந்திரன் கதையில் வந்து குருவுக்கு காணிக்கையாக என்ன கொடுக்க சொல்லுவாங்க அப்படின்னா, உயரமான இடத்துலேருந்து ரொம்ப பலசாலியை கூப்பிட்டு உயரத்தில் காசை தூக்கி கடாசணும். அது எவ்வளோ உயரத்துக்கு போதோ அவ்வளோ தூரத்துக்கு தங்க காசாக எடுக்க சொல்வார்.
யார்? குரு சொல்கிறார். ஸோ அது உண்மையில் எதை குறிக்குது? நம்ம சத்குரு கொடுக்குற ஞானத்துக்கான விலை அது. அது கூட பத்தாது. ஸோ அது வானத்தை தாண்டி உயரமாக போகும் அந்த காசு, அவ்வளோ அடுக்கினாலும் பத்தாது. அது இல்லாமல் பாபா இந்த ஞானத்தை கொடுக்கும்போது நம்மக்கிட்ட எதுவுமே இல்லை, அப்புறம் என்னத்தை கொடுப்பீங்க? ஆனால் ஒட்டுமொத்த உலகத்தையும் அடையிறதுக்கான ஞானத்தை பாபா கொடுக்குறார். அதனால தான் அவரை எல்லையற்ற சத்குருன்னு சொல்கிறோம். மற்றபடி அவரை வந்து எடையெல்லாம் போட முடியாது. அதில் ஒரு ரொம்ப குட்டியான வைரத்தை கூட வைக்க முடியாது, ஏன்னா அவருக்கு எடையே கிடையாது. ஸோ இந்த மாதிரி விஷயத்தை எல்லாம் நீங்கள் சிந்தனை பண்ணுங்கள். இதெல்லாம் சிந்தனை பண்ணுறதுக்கு தான் பாபா கொடுக்குறார். இது ரொம்ப சூக்ஷ்மமான விஷயம். ஸோ ஒரு சிலர் பார்த்திங்கன்னா ஒரு லைனையே ஒரு நாள் ஃபுல்லாக எடுப்பாங்க. ஸோ அதோடைய அர்த்தம் என்னென்னா, ஒரு நாள் ஃபுல்லாக அதை பற்றி சிந்தனை பண்ணிக்கிட்டே இருக்கணுன்றது தான் இல்லையா. அப்போ ஒரு நாள் ஃபுல்லாக ஒன்றே எடுத்தால் அப்போ மற்றது எப்போ படிக்கிறது இல்லையா? ஆனால் ஒரு ஒரு பாயிண்ட்லேயும் அவ்வளோ இருக்குதுன்றது உண்மை. படிச்சிடுங்க, படித்த பிறகு ஒரு பாயிண்ட் எடுத்து சிந்தனை பண்ணிக்கிட்டே இருங்க, அது உங்கள் ஆத்மாவை தூய்மை ஆக்கிக்கிட்டே இருக்கும். ஸோ இதெல்லாம் சூக்ஷ்மமான விஷயங்கள். ஐயோ கடவுளே அப்படின்னு ஒவ்வொருத்தரும் பிரச்சனை வரும்போது சொல்ல தான் செய்கிறாங்க. ஆனால் அவர் நமக்கு அப்பாவாகவும் டீச்சராகவும் குருவாகவும் இருக்கிறாருன்னு அவங்க தெரிஞ்சுக்கிறது இல்லை. தெரிஞ்சால் கடவுளேன்னு புலம்பாமல் அவர் என்ன சொல்கிறாரோ அதை கேட்கணும்னு வருவாங்க இல்லையா? பாருங்க, உலகமே கூப்பிடுது கடவுள்னு, ஆனால் அவர் இங்கே எவ்வளோ சாதாரணமாக உட்காந்துட்டுருக்கிறார். அவர் கதி மேலே உட்காந்துட்டு இருக்கிறதுக்கு காரணம் வந்து குழந்தைங்க எல்லாருடைய முகத்தையும் பார்க்கணுன்றதுக்காக கொஞ்சம் உயரமான இடத்துல உட்காந்துட்டுருக்கிறார். மற்றபடி சாதாரணமாக உட்காந்துட்டுருக்கிறார். குழந்தைங்க மேலே எவ்வளோ அன்பு அவருக்கு. குழந்தைகளாகிய உங்கள் உதவி இல்லாமல் என்னால் சொர்க்கத்தை ஸ்தாபனை பண்ணியிருக்க முடியாது, பண்ண முடியாதுன்றார். அவ்வளோ அன்பு. ஸோ குறிப்பாக எந்த குழந்தை பாபாவுக்கு அதிகமாக உதவி செய்தோ அந்த குழந்தையைத்தான் பாபா ரொம்ப அதிகமாக நேசிப்பார். இப்போ பாபா உங்களை எந்த நேரமும் அவ்வளவு லவ் பண்ணணும்னா நீங்கள் சேவையில் உங்கள் எலும்பு தேய சேவை பண்ணிக்கிட்டே இருங்க. எந்த குழந்தை அதிகமாக ஆன்மீக வருமானம் சம்பாதிக்கதோ சேவையின் மூலமாகவும் பாபா நினைவின் மூலமாகவும், அந்த குழந்தை கண்டிப்பாக மிக உயர்ந்த பதவியை அடையும். அது மட்டும் இல்லை, அந்த குழந்தைக்கு அந்த குழந்தை மேலே பாபாவுக்கு அதிக அன்பும் இருக்கும். ஆக்சுவலாக எல்லாருக்குமே அவங்க மேலே அதிக அன்பு இருக்கும். ஸோ அந்த மாதிரி குழந்தைங்களை பார்த்து பாபா ரொம்ப சந்தோஷப்படுறார். ஆத்மா சந்தோஷப்படுது. ஒவ்வொரு கல்பத்திலும் குழந்தைங்களை பார்த்து நான் அவ்வளவு சந்தோஷப்படுறேன்றார் இல்லையா. அனைத்தையும் இழந்திருக்கக்கூடிய குழந்தைகளை அனைத்து யும் நான் நிரப்ப போறேன்ட்டு அவ்வளவு சந்தோஷம் பாபாவுக்கு. அப்போ நிரப்பக்கூடிய தந்தை வந்திருக்கிறாருன்னா நாம் அதை விட பல கோடி மடங்கில் அவரை பார்த்து சந்தோஷப்படணும். ஆனால் சந்தோஷப்படுறீங்களா? அப்போ இதை பற்றி சிந்தனை பண்ணுறதில்லை. தேக உணர்வில் இருக்கிறீங்க, தேகத்தின் விஷயத்தை நினச்சிட்டு இருக்கிறீங்கன்னு அர்த்தம். குழந்தைகளாகிய நீங்கள் தான் ஒவ்வொரு கல்பத்திலும் பாபாவுக்கு உதவியாளர் ஆகிறீங்க. அதனால தான் உங்களை பாபா அவ்வளவு அன்பு செய்கிறார். ஒவ்வொரு கல்பத்திலும் இந்த அன்பினால் நாம் பிணைக்கப்படுறோம். நீங்கள் எங்கே உட்கார்ந்துட்டு இருந்தாலும் உங்களுடைய புத்தியில் பாபாவுடைய நினைவு இருந்துக்கிட்டே இருக்கட்டும். அவர் நம்முடைய எல்லையற்ற தந்தை. அவருக்குன்னு தந்தையும் கிடையாது, ஆசிரியரும் கிடையாது. அவரே அனைத்துமாக இருக்கிறார். அதான் சுயம்பாக இருக்கிறார். சுயமாகவே அவர் அப்பாவாக, சுயமாகவே அவர் ஞானம் நிரம்பிய ஆசிரியராக, சத்குருவாக இருக்கிறார். அவரைத்தான் எல்லோரும் நினைவு பண்ணுறாங்க. புத்திவானுக்கெல்லாம் மேலான புத்திவான்னா அவரை எல்லா மதத்திலையும் ஏற்றுக்கிறாங்க இல்லையா? ஆனால் தங்க யுகத்தில் யாரும் அவரை நினைக்க மாட்டாங்க. ஏன்னா அவரை நினைக்கிறதே இந்த துக்கமான உலகத்திலேருந்து நம்மை சொர்க்கத்துக்கு அழைச்சிட்டு போகிறதுக்காகத்தான். இப்போ பாபா 21 பிறவிக்காக நம்மை அழைச்சிட்டு போய் விடுறார் சொர்க்கத்தில். ஸோ அப்போ அந்த படகுல நம்ம ஏறிட்டோம் அப்படின்னா உங்களுக்குள்ளே எவ்வளவு சந்தோஷம் இருக்கணும். ஒருத்தர் முதன் முதலாக அமெரிக்காவுக்கு போகிறதுக்காக ஏரோப்ளைனில் ஏறிட்டாலே எவ்வளவு சந்தோஷப்படுவார்.
இல்லை சும்மா ஏரோப்ளேனில் ஏறினாலே எவ்வளோ சந்தோஷப்படுவார். அப்போ 21 ஜென்மத்துக்கு மிக உயர்ந்த, மற்றவர்கள் கற்பனைக்கு எட்டாத அந்த சொர்க்கத்துக்கு நீங்கள் போகிறீங்க அப்படின்னா எவ்வளவு சந்தோஷம் அதை நினச்சி பார்த்து நினச்சி பார்த்து இப்போவே நீங்கள் அடையணுன்ற. ஏன்னா போன பிறகு அது சந்தோஷமான உலகம், எல்லாருமே சந்தோஷமாக இருப்பாங்க. ஆனால் துக்கம் நிரம்பிய உலகத்தில் இந்த ரகசியத்தை சொல்லி அங்கே போகிறதுக்கான வழியையும் பாபா சொல்கிறாரு. அதை நாம் கேட்குறோம், உலகமே உதாசீனப்படுத்துது. ஆனால் நாம் அப்பாவை அடையாளம் கண்டுக்கிட்டு அதன்படி நடந்து 21 பிறவிக்கு நம்ம படகு அக்கறை சேருதுன்னா கொஞ்ச நெஞ்சம் சந்தோஷமாக இருக்கணும். முழு நாளும் பாபாவுடைய சேவையை செஞ்சுக்கிட்டே இருங்க, அவ்வளோதான் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலை. என் கடன் பணி செய்து கிடப்பதே. ஸோ இப்படிப்பட்ட தந்தையுடைய அறிமுகத்தை ஒவ்வொருத்தருக்கும் கொடுத்துக்கிட்டே இருங்க. சும்மா இல்லை, அப்பாவுடைய ஆஸ்தியும் உங்களுக்கு கிடைக்குது. எந்த அளவுக்கு அப்பாவுடைய அறிமுகத்தை மற்றவர்களுக்கு கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு உயர்ந்த ஆஸ்தியை நீங்கள் அடையிறீங்க. சொர்க்க ஆஸ்தியை, ஸ்ரீ நாராயணன் பதவியை அடையிறீங்க. ஸோ அதற்காகத்தான் பாபா நமக்கு ராஜயோகத்தை கற்றுக் கொடுத்து உங்களை ராஜா வாக்குறார். நம்மை கூடவே இந்த கலியுகத்திலிருந்து அழைச்சிட்டும் போகிறார். ஸோ இந்த முழு காலச்சக்கரமும் உங்களுடைய புத்தியில் இருக்குதுன்னா அதை நினச்சிக்கிட்டே இருக்கணும் இல்லை. ஸோ இந்த மாதிரி சக்கரத்தை வேறு யாரும் உருவாக்கவும் முடியாது, இந்த சக்கரத்தை யாரும் புரிய வைக்கவும் முடியாது. ஸ்வதர்ஷ்ண சக்கரம்னு எல்லோரும் சொன்னாலும் அதோடைய அர்த்தத்தை யாரும் புரிஞ்சிக்கிறது கிடையாது. ஸ்ரீ கிருஷ்ணர் கையில் காட்டிட்டாங்க அந்த சக்கரத்தை, அதை வச்சு அவர் அசுரர்களை அழித்தார் அப்படி இப்படின்னு புரிஞ்சுக்கிறாங்க. பாபா நம்முடைய எல்லையற்ற தந்தை, எல்லையற்ற ராஜ்யத்தையும் கொடுக்கிறாரு. துக்கத்திலிருந்து, துக்கம் நிரம்பிய உலகத்திலிருந்து நம்மை காப்பாற்றி கூடவே பரந்தாமத்துக்கு அழைச்சிட்டும் போகிறார் அப்படிங்கிறத நாம் புரிஞ்சுக்கிறோம். ஸோ இப்படி நீங்கள் புரிய வச்சிங்க அப்படின்னா யாருமே கடவுள் எங்கும் நிறைந்தவர்னு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவர் வராரு அப்படின்னா வேறு ஏதோ ஒரு இடத்துல இருந்து வராருன்னு அர்த்தம். அவர் நமக்கு அப்பாவாக ஆசிரியராக இருக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது அவர் எப்படி எங்கும் நிறைந்தவராக இருக்க முடியும்? இந்த எல்லையற்ற தந்தை ஞானம் நிரம்பியவராக இருக்கிறார். அவருக்கு தான் இந்த உலகத்துடைய முதல் இடைக்கடை பற்றிய ஞானம் தெரியும். அதை குழந்தைங்களுக்கு சொல்கிறார். குழந்தைகளே, ஒருபொழுதும் இந்த படிப்பை மறக்காதீங்க. மிக உயர்ந்த படிப்பு இது. கற்றுக் கொடுப்பவரும் மிக உயர்ந்த பரம பிதா, பரம ஆசிரியர், பரம குரு. உங்களை மட்டுமல்ல அந்த குருமார்களையும் அவர் கூடவே அழைச்சிட்டு போயிடுவார். ஸோ இந்த மாதிரி அற்புதமான விஷயங்களை எல்லாம் நீங்கள் புரிய வைக்கணும். இது எல்லையற்ற நாடகம்னு புரிய வைங்க. ஒவ்வொரு நடிகர்களுக்கும் அவங்கவுங்களுக்கான பாகம் கிடைச்சிருக்குது. ஒரு நடிகருடைய நடிப்பை இன்னொருத்தர் நடிக்க முடியாது. ஸோ அப்போ மற்றவர்கள் ஏன் இப்படி இருக்கிறாங்க அப்படி இருக்கிறாங்க, அது அவங்களுடைய நடிப்பு அவ்வளவுதான், வேறு எதுவும் கிடையாது. ஏன் திடீர்னு துரோகம் பண்ணாங்க, அவங்க நடிப்பு அவ்வளோதான். ஏன் திடீர்னு இறந்தாங்க, அதான் அவங்களுடைய நடிப்பு, முடிஞ்சிச்சு இந்த உடம்பில், இன்னொரு உடம்பில் நடிக்க போயிட்டாங்க, அவ்வளோதான். இதில் கேள்வி கேட்க எதுவுமே கிடையாது, அது அவங்களுடைய பாகம், நாடகம், ட்ராமா, முடிஞ்சு போச்சு. எவ்வளோ சிம்பிளாக முடித்தார். வேறு எந்த மதத்தினராலையாவது இவ்வளோ சிம்பிளாக ஒரு மனுஷனை அமைதிப்படுத்த முடியுமா? எது நடந்தாலும் ட்ராமா, அவ்வளோதான். அவங்க நடிப்பு, அவங்க நடிக்கிறாங்க. கூடவே இருந்தனே அவனை நான் கஷ்டப்பட்டு வளர்த்தனே, சொந்த தம்பி மாதிரி இருந்தனே, துரோகம் பண்ணிட்டானே, அவன் நடிப்பை தான் அவன் நடிப்பான். நாடகத்தில் அது பதிவாகி இருக்குது, நடந்துடுச்சு, முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான், முற்றுப்புள்ளி. இனி அப்படி பண்ணாதீங்க. எல்லையற்ற தந்தைகிட்டேருந்து எல்லையற்ற ராஜ்யத்தை அடைஞ்சிட்டு இருக்கிறோம். புதுசாக இல்லை, ஏற்கனவே அந்த எல்லையற்ற ராஜ்யத்தை நீங்கள் ஆட்சி செய்த எஜமானர்களாகத்தான் இருந்தீங்க. சொர்க்கம் இருந்தது, மீண்டும் அது வரப்போகுது. அதன் எஜமானராக நீங்களும் ஆக போகிறீங்க. புது உலகத்தின் எஜமானராக ஸ்ரீ கிருஷ்ணர் இருந்தார் இல்லையா, அதே உலகம்தான் இப்போ பழசாயிடுச்சு.
கண்டிப்பாக மீண்டும் புது உலகத்தின் எஜமானராக அவர் ஆகியே தீருவார். இது தெளிவாக இந்த படத்தில் காட்டப்பட்டிருக்குது. உங்களுடைய கால்கள் தான் நரகத்தில் இருக்குது, ஆனால் உங்களுடைய புத்தி சொர்க்கத்தில் இருக்குது. அதாவது உங்களுடைய முகம் சொர்க்கத்தில் இருக்குது. இதோடைய நினைவாக தான் முஸ்லீம்கள் மெக்கா இருக்கிற திசை நோக்கி தான் தொழுகை பண்ணுவாங்க. நம்முடைய சொர்க்கம் பாரத பூமி தான் சொர்க்கம் இல்லையா? நாம் தொழுகை பண்ணுறதில்ல, புத்தி அங்கே தான் இருக்குது, சொர்க்கத்திலேயே இருக்குது. சொர்க்கத்தின் குணத்தை உருவாக்குறதுலேயே இருக்குது. நரகத்தின் விஷயத்தை எதையும் எடுத்துகிட்டு போயிடக்கூடாது, நரகத்தின் அழுக்கு எதையும் எடுத்துகிட்டு போயிடக்கூடாது. அழுக்கு இருக்குதா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்காக காமத்தை தூண்டக்கூடிய விஷயம், கோபத்தை தூண்டக்கூடிய விஷயம், பற்றி தூண்டக்கூடிய விஷயம் வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் எனக்குள்ளே எந்த அழுக்கும் இல்லைன்றதை நிரூபிச்சிட்டே இருக்கணும். ஒரு பாபாவை தவிர உங்களோட கண் எதை நோக்கியும் போகவும் கூடாது, போகணுன்ற எண்ணம் கூட வரக்கூடாது. இதைத்தான் நீங்கள் நினைவு பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா என்னுடைய புத்தி, என்னுடைய முகம் சொர்க்கத்தை நோக்கி இருக்குது. இறக்கும் பொழுது பாபா சொல்வார் இல்லையா, இறந்த பிறகு அந்த பாடியை எடுத்துகிட்டு போகும்பொழுது வீட்டை நோக்கி கால் இருக்கும், ஆனால் தலை சுடுகாட்டை நோக்கி இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த வீட்டில் என் புத்தி கிடையாது. இப்போ சுடுகாட்டில் போகுதுன்னு அர்த்தம் இல்லை, சொர்க்கத்தை நோக்கி அவங்க கவனம் இருக்குதுன்னு அர்த்தம். ஆனால் அவங்க அப்படி நினைக்கிறது இல்லை, ஏன்னா சொர்க்கத்தை பற்றி அவங்களுக்கு தெரியாது. ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கிறதன் மூலமாக உங்களுடைய கடைசி எண்ணமும் உங்களுடைய இலக்கு சொர்க்கத்தை பற்றியே இருக்கும். ஸோ அது உங்களை இலக்கை அடைய வைக்கும். ஆனால் இப்போத்துலேருந்தே எந்த நினைவை நீங்கள் போட்டுக்கிட்டே இருக்கிறீங்களோ அதுதான் கடைசியில் வரும். ஆனால் அப்போ கூட வருமா? ஏன்னா அந்த மாதிரி டெஸ்ட் பேப்பர் வரும். அந்த டெஸ்ட் பேப்பரில் ஆடாமல் அசையாமல் இருக்கிறதுக்கு அது உதவி செய்யும் இல்லையா? ஒரு செகண்டில் அந்த காமம் வந்து அப்படி டக்குன்னு உங்களுடைய கவனத்தை வந்து சிதறடிச்சிடும். அதனால்தான் அது மிகப்பெரிய எதிரின்றார். கடைசி நேரத்தில் ஒரு காட்சி கிடைக்கும். இப்போ யாரோ ஒரு அகரிசனர் இல்லையா, காளி நிர்வாணமாக தெரிஞ்சாங்க, அவ்வளோ அழகாக இருந்தாங்க, காட்சியை பார்த்து மயங்கினீங்கனாலே முடிஞ்சு போச்சு. என்ன வேணாலும் வரட்டும், கனவுல வரட்டும், நிஜத்தில் வரட்டும், எப்படி வேணாலும் வரட்டும், உங்களுடைய கவனம் அந்த பூர்வ மத்தியில் இருக்கிற புள்ளியை தவிர வேறு எதையும் பார்க்கணுன்ற எண்ணம் கூட வரக்கூடாது. ஸோ அந்த அளவுக்கு பயிற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும் இப்போ. ஸோ இவ்வளவு அழகான விஷயங்களை பாபா சொல்கிறாருன்னா அதை நீங்கள் ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கணும் இல்லை? அப்போ தான் உங்களுக்கு அந்த ஆனந்தம், வைராக்கியம் எல்லாமே இருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் உட்காந்துட்டு இருந்தாலும் படுத்துட்டு இருந்தாலும் சிந்தனை பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் எந்த நேரம் உயிர் பிரியும் தெரியாது, சொல்லிட்டா பிரிய போகுது. அப்போ இந்த சிந்தனையிலே இருக்கும்போது பிரியும் பொழுதும் இந்த சிந்தனை தானாகவே உங்கள் மனம் எடுத்துகிட்டு வந்துடும், தப்பிச்சிடுவீங்க. தானாகவே இது ஓடுற அளவுக்கு இதை நீங்கள் மைண்டுக்குள்ளே இப்போ ஓட்டிக்கிட்டே இருக்கணும். நீங்கள் ஓட்ட ஓட்ட தான் அதுக்கப்புறம் அதுவாக ஓட ஆரம்பிக்கும். பாபா நம்மளை வேறு உலகத்துக்கே அழைச்சிட்டு போயிட்டார். அப்படிப்பட்ட அன்பான பாபா, சொர்க்கத்தை படைத்த இறை தந்தைக்கு அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். பாபா சொல்கிறார், இந்த கண்களால் பார்க்குற எல்லாத்துலேருந்தும் பற்று நிற்குங்க. பார்க்குறது எல்லாம் அழியப்போகுது, அழியப்போகுது, அழியப்போகுது. இதே தான் உங்கள் மைண்டில் ஓடிட்டு இருக்கணும். ஏன்னா நீங்கள் பார்க்குறது ஊனக்கண்ணால் இல்லை, மூன்றாவது கண்ணால் பார்க்குறீங்க. உங்களுக்கு தெரியும் கண்ணால் பார்க்கக்கூடிய எல்லாம் அழியக்கூடியது. இப்போ மூன்றாவது கண்ணால் என்னுடைய அழிவற்ற தந்தையை மட்டுமே நான் பார்த்து கொண்டு இருக்க வேண்டும். ஸோ உங்களுடைய உள்ளுணர்வு தூய்மை ஆகணும் அப்படின்னா இந்த அழுக்கான உடல் மூலமாக கொஞ்சம் கூட உங்கள் மனம் சஞ்சலமாகக்கூடாது, அதன் பக்கம் ஈர்க்கப்படக்கூடாதுன்றதில் மிக கவனமாக இருக்கணும். குதிரைக்கு கடிவாளத்தை போட்டு கையில் குதிரை ஓட்டுறவங்க கையில் கண்ட்ரோல் இருக்கிற மாதிரி உங்கள் மனம்ன்ற குதிரையுடைய கண்ட்ரோல் உங்கள் கையில் இருக்கணும். நான் தூய்மையாகணும், தூய்மையானவன். அதுக்கு அபிஷேகம் தான் இந்த ஞான அபிஷேகம். சொர்க்கத்துக்கு போகணும், ஆனால் இருக்கிறது காடு, கலியுக காடு, அறக்கிகள் அறக்கர்கள் வாழற காடு. அறக்க குணத்தை ஒரு செகண்டில் எதிர வந்தாலே எனக்குள்ளே தூண்டிடுவாங்க. நான் ரொம்ப கவனமாக இருக்கணும், பார்த்தும் பார்க்காம இருக்கணும், பார்த்தாலும் ஆத்மாவை பார்க்கணும், அனாதி குண ஆதி குணத்தை மட்டும் பார்க்கணும், பாபாவை பார்க்கணும். இதிலேயே கவனம் இருந்துக்கிட்டே இருக்கணும். இந்த படிப்பை நல்லா படித்து இந்த தனித்துவமான சத்தியமான ஞானத்தை மற்றவர்களுக்கும் நீங்கள் கொடுக்கணும். பாபா கொடுக்குற இந்த ஞானத்தை ஒரு நாள் கூட இந்த படிப்பை நீங்கள் தவற விடக்கூடாது.
வரதானம் பவர்ஃபுல்லான வரதானம். நேற்று வரதானத்துடைய தொடர்ச்சி மாதிரியும் இருக்கும். ஏன்னா நேற்று வந்து அமைதி சக்தியினாலேயும் கண்களின் மொழியினாலேயும் அமைதியற்ற உலகத்தை அமைதிப்படுத்துங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தார். இன்றைக்கி சொல்கிறார் பாபா, நீங்கள் அமைதி சக்தியை பிரயோகப்படுத்தி ஒவ்வொரு காரியத்திலும் வெற்றி அடையக்கூடிய ஆத்மா ஆகுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ஈஸியாக வெற்றி அடையக்கூடிய ஆத்மா. இப்போ வந்து காலம் மாறிட்டு இருக்குது இல்லையா, சேவை எல்லாமே மாறுது. அதனால் அந்த காலத்திற்கேற்ப நீங்கள் இப்போ என்ன ஆகணும் தெரியுமா, உங்களுடைய அமைதி சக்தியை பிரயோகப்படுத்துங்க. எவ்வளோ நேரம் தான் வாயாலே பேசிகிட்டு இருப்பீங்க? இப்போ நீங்கள் அன்பாக பேசி ஒரு ஆத்மாவை சகயோகி ஆக்க முடியும் இல்லையா. சேவைக்கு வந்து அன்பாக பேசுனீங்கன்னா உங்கள் கூட சேவை செய்கிறதுக்கு எல்லாம் தயாராக இருப்பாங்க. அதே மாதிரி சுப பாவனை மற்றும் அன்பான பாவனை இந்த நிலையில் நீங்கள் நிலைச்சிருந்து மற்றவர்களிடம் அந்த உயர்ந்த உள்ளுணர்வை உருவாக்குங்கன்றார். டெஸ்ட் பண்ணி பாருங்கன்றார். நீங்கள் அன்பாக பேசுனா அதோடைய ரிசல்ட்டை உங்களால் பார்க்க முடியுதில்ல. அந்த மாதிரி பிறர் மீது அவ்வளோ அன்பான எண்ணம், வாயால் சொல்கிறதில்ல, இந்த அன்பான எண்ணங்கள், உயர்ந்த எண்ணங்கள், இதை நீங்கள் உருவாக்குனீங்கன்னா தானாகவே அவங்களுக்குள்ளேயும் உங்கள் மேலே உயர்ந்த எண்ணம் வருன்றார். எப்படி ஒரு விளக்கை கொண்டு இன்னொரு விளக்கை ஏற்ற முடியுமோ அதே மாதிரி உங்களுடைய சக்திசாலியான சுப எண்ணங்கள், சக்திசாலியாக இருக்கணும், அது முக்கியம். சும்மா ஒரு தடவை அவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறதில்ல, திரும்ப திரும்ப அந்த எண்ணம் வந்துக்கிட்டே இருக்கிறது. ஸோ அது மற்றவர்களின் மனதிலும் மிக உயர்ந்த உள்ளுணர்வை உருவாக்கும்ன்ற அந்த சுப எண்ணமே அப்படி மாற்றும்ன்றார். இந்த சக்தியின் மூலமாக உங்களுடைய ஸ்தூல காரியத்தில் கூட நீங்கள் எளிதாக வெற்றி அடைய முடியும்ன்றார். பிரயோகம் பண்ணி பாருங்க, பயன்படுத்தி பாருங்க, இது எந்த அளவுக்கு காரியம் செய்யுது. ஏன்னா இங்கே எண்ணத்தின் சக்தியினால் அனைத்து காரியத்தையும் செய்கிறது தான் இங்கே. இல்லை இன்றைக்கி வந்து தஞ்சை பெரிய கோயில் எப்படி 1000 டன் எடையுள்ள ஒரு கல்லை தூக்கி மேலே வச்சாங்க, ஆச்சரியப்படுறாங்க. அது எண்ணத்தின் சக்தியினால் கூட பண்ணியிருக்கலாம். ஸோ அப்போ எண்ணத்திற்கு அவ்வளோ சக்தி இருக்குது, அதை பயன்படுத்தி பாருங்கள். அதுக்காக தான் அந்த அழுக்கான எண்ணத்தை எல்லாம் நீக்குங்க, விகார எண்ணத்தை எல்லாம் நீக்குங்க. அந்த அழுக்கு வந்து எண்ணத்தின் சக்தியை பயன்படுத்த விடாமல் பண்ணிடும். ஏன்னா உங்களை தான் மயங்க வச்சிருது, அப்புறம் எப்படி நீங்கள் சக்திசாலியான எண்ணத்தை உருவாக்க முடியும்? அதுக்காக தான் விகாரத்தை விட சொல்கிறார், அதை புரிஞ்சிக்கணும். ஸோ அப்போ வெறும் அது விகாரத்தை விடுறது மட்டும் இல்லை, சுபமான எண்ணம், தூய்மையான எண்ணத்தை உருவாக்கிக்கிட்டே இருங்க. அதுக்கு தான் சொர்க்கத்துக்கு போயிட்டு இருக்கிறேன், என்னை மாதிரியே சொர்க்கத்தில் இருப்பவர்கள் அங்கே இருப்பாங்க, அந்த மாதிரி எண்ணத்தை உருவாக்கிக்கிட்டே இருங்கன்னு பாபா சொல்கிறார். செம்ம பவர்ஃபுல்லான அவர்தானம், அவசியம் பயிற்சி பண்ணுங்கள். ஸ்லோகனில் பாபா சொல்கிறாரு, எல்லாராலையும் நேசிக்கப்படுறவங்களாக இருக்கணுன்னா மலர்ந்த ரோஜாவாக இருக்கணும், வாடிப்போன ரோஜாவாக இருக்கக்கூடாது. அப்படின்னு என்ன அர்த்தம், சிரித்த முகத்தோடு உங்களுடைய கண்கள், உங்களுடைய வார்த்தை, உங்களுடைய எண்ணம் எல்லாத்திலும் அந்த அன்பு தான் இருக்கணும். ஸோ அப்படிப்பட்டவர்களை தான் எல்லோருக்கும் பிடிக்கும். எந்த நேரமும் சிடுமூஞ்சியாக இருக்கிறவங்கள யாருக்காவது பிடிக்குமா என்ன? ஓம் சாந்தி, லவ் யூ பாப் தாதா, தேங்க்யூ பாப் தாதா. குஷி குஷியாக இருங்க, குளிர்ச்சியாக இருங்க.